போரோதம்ல நான் வாங்குற வந்து விலை வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1780 55,000 நம்ம வந்து வாசக்கால் போடுவோம். ஸ்டார் கேஸ் முழுக்க முழுக்க வந்து கிரானைட்ல பண்ணி தரோம். கன்சீல்டு வயரிங் தான் நடக்கும், பட் ஆனால் எங்கேயுமே கட்டிங்ஸ் இருக்காது. இந்த லேயிங் தான் அழகு. ஸோ அந்த ஒரு டூல்ஸ் வச்சு பண்ணாதான் இந்த பர்ஃபெக்ஷன் வந்து வரும். இந்த வீட்டில் வந்து பிரமிடு வச்சுருக்கோங்க. இது ஒரு இந்த வீட்டுக்கு ஒரு யூனிக்கான விஷயம். ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஏஆர்எஸ், சிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிநாடு, ஒன்று வந்து டால்மியா, ஜேஎஸ்டபிள்யூ, ராம்கோ. டைல்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜி போய்க்கலாம், கஜேரியா போய்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே போரோதம் பிளாக் வச்சு வீடு கட்டுறதுல என்னென்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். கம்மியான செலவில் முடியும், சீக்கிரமாக வீடை கட்டி முடிச்சிட முடியும் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். அதில் சின்ன சின்ன மைனஸ் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் டவுட்லாம் கேட்டிருந்தாங்க, சீக்கிரமாக உடஞ்சிருமா அப்படின்லாம். இப்போ அந்த கல்லை வச்சு கட்டின ஒரு வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பில்டர்கிட்ட நமக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கம்மியான பட்ஜெட்டில் அவர் கட்டி கொடுத்துருக்காரு, என்ன ரேட்டில் கட்டி கொடுத்துருக்காரு அப்படின்ற எல்லா டீட்டெயிலையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வணக்கம், என் பேர் கிருஷ்ணா, கம்பெனி நேம் ஹாலு பில்டர்ஸ். நான் கரண்ட 13-14 வருடங்களாக இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தொழில் செஞ்சிட்ருக்கேன். சென்னை பண்ணிகிட்ருக்கேன், திருவூர் தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் ஈக்கோ ஃப்ரெண்ட்லின்றது இப்போ நிறைய பேர் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி கன்வென்ஷன் மெத்தட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 4-5 வருஷமாக நம்ம வந்து போர்வதம், லேட்ரேட்டு, மட் ப்ளாக் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சென்னையில் நூம்பல் வந்து சைட்டில் இருக்கேன். இந்த வீட்டு கிளைண்ட்டுக்கு நம்ம போர்வதம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உள்ளுக்குள்ளே படி வச்சு 2வது மாடியில் பண்ணி கொடுத்துருவோம். ஒவ்வொரு இதுவாக பார்க்கலாம் வாங்க. போர்வதம் அப்படின்னும்போது எல்லாருக்கும் என்ன ரேட்டில் வந்து பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஒரு வந்து க்வெஸ்டினாக இருக்கும். இது ரேட்டு கம்மியாகுமா இல்லை ஜாஸ்தி ஆகுமா, அதை பற்றி இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். போர்வதமில் நம்ம கம்பெனியில் நான் வாங்குகிற வந்து விலை வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1780 ரூபா, 1780. இது வந்து என்னோடய ஸ்கொயர் ஃபீட் ரேட். அதில் இப்போ நம்ம இந்த வாசக்கால் பண்ணியிருக்கோம். வாசக்காலுக்கு கஸ்டமருக்கு நம்ம பட்ஜெட் கொடுத்துருவோம். 55,000 நம்ம வந்து வாசக்கால் போடுவோம். அதுக்கு மேலே ஆச்சுன்னா அவங்க வந்து போட்டுப்பாங்க. இது வந்து ஃபுல்லாக டீ கூட்டு தான், நம்ம முழுசாக டீ கூட்டு தான் எல்லாத்துக்கும் வந்து போடுறோம். ஸோ இதுதான் அந்த வீட்டுக்கு வைக்கக்கூடிய வந்து வாசக்கால். ரெடிமேட் வாசக்கால் தான் இது. வாசக்கால் பக்கத்தில் ஒரு எலிவேஷன் காட்டலாம் அப்படின்ட்டு இது வந்து கிளாடிங்னு சொல்லுவோம், ஸ்டோன் கிளாடிங்னு சொல்லுவோம். இதுக்கு நமக்கு வந்து சார்ஜ் வாங்குறது இல்லை, இது ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் பண்ணித்தரோம் வந்து கஸ்டமருக்கு. இது கொஞ்சம் பார்க்க லுக்காக நல்லாயிருக்கும். இப்போது வீட்டுக்குள்ளே வரோம், ஹாலில் வரோம். ஹாலோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 180 ஸ்கொயர் ஃபீட்டு. ஹாலில் என்ன பண்ணலாம் யூனிக்காக அப்படின்னும் போது, நம்ம இதுக்கு முன்னாடி வீடு வந்து ஆத்தங்குடி டைல்ஸ் போட்டிருக்கோம். இந்த வீடு கஸ்டமர் வந்துட்டு அது வேணாம், நமக்கு வந்து 4x2 போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, 4x2லும் என்ன பண்ணலாம் அப்படின்னா 4x2 போட்டுட்டு நடுவில் இந்த ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோண்டிச்சு. இது ஆக்சுவலி உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது பிளாக் மாரி தெரியும், இது பிளாக் கிடையாது, இப்போ வந்து ப்ளூ தான். இந்த கான்ட்ராஸ்ட்டாக இது போட்டுட்டு சென்டர் பாயிண்ட்டு கொஞ்சம் டிசைன் மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ இது முழுக்க வந்து ஒரு வந்து பிராண்டட் வந்து டைல்ஸு. டைல்ஸு நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் 60 ரூபா வரைக்கும் அச்சீவ் பண்ணுவோம். 60 ரூபா வரைக்கும் அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளே பண்ணுறீங்க. ஆமாம். ஸ்டார் கேஸ் இன்னும் போடலை, ஸ்டார் கேஸ் ஆரம்பிப்போம். ஸ்டார் கேஸ் எதில் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டார் கேஸ் முழுக்க முழுக்க வந்து கிரானைட்டில் பண்ணித்தரோம். அடுத்த வீடியோ வந்து இதே மனோஸ் ட்ரையில் சார் வந்து எடுப்பார், முழு வீடியோ முடித்ததும் அதில் காட்டுவோம். ஸ்டார் கேஸு கிரானைட்டில் பண்ணிவிட்டு ஸ்டார் கேஸ் ஹேண்ட் ரெயில் வந்து எஸ்எஸ்ல போடுறோம். இது என்ன அப்படின்றத வந்து நிறைய பேர் வாசக்கால் ஃபங்க்ஷனுக்கு வந்து கேட்டாங்க. இது ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இது ஒரு டிஜிட்டல் டைல்ஸ் தான், இது இம்போர்ட்டட் டைல்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஃப்ளோரிங்லேயும் ஒட்டலாம், இல்லை வாலில் என்னாச்சும் ஒரு அட்ராக்ஷனுக்கு ஒட்டலான்ட்டு. இது ஆக்சுவலி 4 பீஸ் இருக்கும், 4 பீஸ் ஒரு கான்செப்டாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் வந்து லேயிங் பண்ணுறோம். ஹாலில் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும்ன்றதுக்காக இதை நம்ம செஞ்சுருக்கோம். இதுவும் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா எந்த காஸ்ட்டும் வாங்குறது கிடையாது. ஸோ டாய்லெட்டு, இந்த டாய்லெட் டைல்ஸ் யூனிக்காக இருக்கும், கொஞ்சம் டிசைனாகவே இருக்கும். கேஏஜி பிராண்டு, 40 ரூபா வரைக்கும் நம்ம டைல்ஸோட ரேட் வந்து கோட் பண்ணுறோம். 1 ரூபா 2 ரூபா எக்ஸ்ட்ரா இருந்தாலும் காசு வாங்குறதில்ல. வந்து வாட்டர் ப்ரூஃப் போட்டு எப்படி வந்து கரெக்டாக லேயிங் பண்ணணுமோ அது பண்ணி தந்துடுறேன். விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூபிவிசி போட்டிருக்கோம், வுட்டு யூஸ் பண்ணல, யூபிவிசி போட்டிருக்கோம். வித்து வந்து கிரில்லு, அடுத்த செக்ஷனில் வந்து கிரில்லு வைப்போம். விண்டோ சைஸ் நான் கஸ்டமர் சாய்ஸ்லேயே கொடுத்துருவேன், அதுக்கு நம்ம ரூபா எதுவும் எக்ஸ்ட்ரா வாங்குறது இல்லை. என்ன சைஸில் கேட்குறானோ அதை நம்ம வந்து போட்டு கொடுத்துட்றோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து லைட் ஃபோர்ஸ் ரொம்ப முக்கியம், அந்த இடத்துல நம்ம காசை பார்க்குறது இல்லை, கிளைண்ட்டோட ப்ரிஃபரன்ஸ் தான். பெரும்பாலும் போர்வதமுக்கு வெளியில் ரெட்டிஷ் கலர் தான் அடிக்கணும்னு அப்படின்னு வந்து கிடையாது, உள்ளே கலர் மாற்றிக்கலாம். கலர் மாற்றணும் அப்படின்னா லுக்வைஸ் நல்லாயிருக்கும். அப்போ இந்த வீட்டு நாம்பளும் கிளைண்ட்டு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வந்து வேறு கலர் கொடுத்துருக்கோம். நீங்கள் பாருங்கள், ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும்.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி ப்ரொவிஷன்லாம் நம்மளே வந்து கொடுத்துருவோம். கன்சீல்டு ஒயரிங் தான் நடக்கும், பட் ஆனால் எங்கேயுமே கட்டிங்ஸ் இருக்காது. அது வேறு ஒரு டெக்னிக் இங்கே இதில் பயன்படுத்தியிருக்கோம். அது மூலிமா பார்த்திங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு வந்து கட்டிங்கே இந்த வீட்டில் பெரும்பாலும் இருக்காது. வெகுஜனமாக எல்லோரும் ஒரு வந்து கேள்வியை திரும்ப திரும்ப வந்து கேட்பாங்க, இந்த போர்வதம் செய்யும்போது இதை யாரோ ஈஸியாக உடச்சிருவாங்களா, உடச்சிட்டு திருட வந்துடுவாங்களா அப்படின்ற மாதிரி பயம் எல்லாருக்கும் இருக்குது. என்னோடய கிளைண்ட்டு ஃபஸ்ட்டு கேள்வியே இதுதான் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி இது வரைக்கும் இதை ஈஸியாக உடச்சிட்டுலாம் வர முடியாது, இது பார்க்க ஒரு ஹோல்ஸ் இருக்குது தவிர உடச்சிட்டுலாம் இதை ஈஸியாக வர முடியாது. ஒன்ஸ் லேயிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிரிப்னஸ் நமக்கு வந்து கம்ப்ரஸ்ட் ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக கிடச்சிரும். அவுட்டரில் 8 இன்ச் போட்டிருக்கோம், உள்ள பார்ட்டிஷன் வந்து 4 இன்ச் வந்து போட்டிருக்கோம். இந்த லேயிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயிங் வந்து 12 mm வந்து லேயிங். இந்த லேயிங் தான் அழகு. இதை நம்ம வந்து கையில் பண்ணாத டூல்ஸ் வச்சு பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு டூல்ஸ் வச்சு பண்ணால் தான் இந்த பர்ஃபெக்ஷன் வந்து வரும். இது அவுட்டரில் பூசலை, உள்ளேயும் பூசலை, எக்ஸ்போஸ்டாக விடுறோம், ஏதாவது லீக்கேஜ் ஆகுமா, ஒழுவுமா, மழை பெஞ்சால் ஓதம் வருமா அப்படின்றது கேட்குறாங்க, வராது. ஏன் கேட்டிங்க அப்படின்னா இதோட கம்ப்ரஸ்ட் ஸ்ட்ரென்த்து வந்து ஜாஸ்திங்க. நம்ம வெளியில் வந்து காலம் அண்ட் பீம்ஸ் அதை மட்டும்தான் பிளாஸ்டிங் பண்ணுறோம். இந்த இன்டீரியரில் அதான் பண்ணுறோம், எக்ஸ்டீரியர்லையும் அதை தான் பண்ணுறோம். அதனால் இது வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கல்லோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லிங்க, ஈக்கோ ஃப்ரெண்ட்லி சர்டிஃபிகேட் இருக்குது. இது வந்து கோடு இருக்குது, இதில் பிளைன் கல்லும் இருக்குது. வீடு வந்து குளுமையாக இருக்குங்க கொஞ்சம். இது வந்து தெர்மல் இன்ஸ்டலேஷனுக்கான வந்து கல், அதனால் உங்களுக்கு வந்து கூலிங் எப்போதுமே இந்த வீட்டில் நிலச்சிருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா வந்து லோடு கம்மி தாங்க, நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு ஒரு 35% இது நம்ம கன்வென்ஷன் மெத்தடோட ஓவரால் வந்து வெயிட் கூட்டினீங்கன்னா கம்மியாக தாங்க வரும். இந்த வீடு வந்து ஏன் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் ஷூட் பண்ணல, நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான் காட்டுறோம் அப்படின்னா, இது ஒரு பழமையான வீடுங்க. இவங்க வந்து லோட் பேரிங் மெத்தடு தான் இந்த வீடு பண்ணியிருந்தாங்க. இந்த ரெஃபரன்ஸ் மூலிமா நம்ம இந்த வீடை பார்த்து இல்லை இதில் போர்வதம் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கீழே பார்த்தீங்க அப்படின்னா பீம் கொடுத்துருப்போங்க. நம்மளே வந்து ஒரு பீம் கொடுத்துருப்போம், இது ஃபுல்லாக பீம் தாங்க, 8 இன்ச் பீம் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம தேவையான இடத்துல நெசசரி இடத்துல நாங்களே காலம் வச்சோங்க. அதுவும் வச்சுட்டு மேலே ஒரு வீடு கட்டியிருப்போங்க. இது வந்து முதல் மாடி ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட்டுங்க, ரெண்டாவது மாடி ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்னதாக ஒரு ரூம் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் வந்து பிரமிடு வச்சுருக்கோங்க. இது ஒரு இந்த வீட்டுக்கு ஒரு யூனிக்கான விஷயம். பிரமிடு என்பது ஒரு காஸ்மிக் எனர்ஜி, காந்த அலையை வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சேர்க்குற விஷயம். அதை இந்த வீட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம், வீட்டுக்காரும் ஒத்துழைச்சாப்போம். மொட்டை மாடி கைப்பிடி சவர ஒரு 3 அடி போட்டுட்டோங்க. ரேட்டு 1780, 1750 ரூபா சொன்னேன். என்ன கவர் ஆகாது அப்படின்னா இந்த பேர்போட் வால் வந்து கவர் ஆகாது, அப்புறமேட்டு வந்து வெதரிங் கோர்ஸ் வந்து கவர் ஆகாது, செப்டிக் டேங்க், சம்ப்பு, காம்பவுண்டு, இதெல்லாமே நான் காஸ்ட் டு காஸ்ட்டு தாங்க வாங்குகிறேன். இது ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டோ ரன்னிங் மீட்டரோ அப்படி போட்டு நம்ம வந்து காசு வாங்குறது இல்லை. கஸ்டமருக்கு பேர்டன் அதிகமாக கொடுக்கூடாதுன்ட்டு என்ன காஸ்ட்டோ அந்த பில்லு கொடுத்துட்டு தான் நம்ம வந்து வாங்குகிறோம். இது நம்ம கம்பெனியோட ஒரு யூனிக்கான விஷயம். கிளைண்ட்டுக்கு இதனால் பேர்டன் கிடையாது. ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஏஆர்எஸ் அந்த பிராண்டு ஸ்டீல் போட்டுருங்க. சிமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பிராண்டு சொல்லுவாங்க, அதை வந்து கஸ்டமர் என்ன பிராண்ட் சொல்கிறாங்களோ அது போட்டு கொடுத்துருவாங்க. ஒன்று செட்டிநாடு, ஒன்று வந்து டால்மியா, JSW, ராம்கோ. இந்த சிமெண்ட்டில் என்ன வந்து வந்து கிளைண்ட்டு சொல்கிறாங்களோ அந்த ரேட்டில் போட்டு கொடுத்துருவோம். டைல்ஸுன்னு பார்த்திங்க அப்படின்னா நான் ரேட்டு சொல்லிட்டேன், 1 ரூபாய்க்கு அவங்க கேஜி போய்க்கலாம், கஜேரியா போய்க்கலாம், எந்த பிராண்டில் ஷோரூமில் போனாலும் அந்த ரேட் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ஒயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிட் வந்து போடுறாங்க. சுவிச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கோரோமா வந்து சுவிச்சஸ் போடுறோம். எல்லா கிளாஸ் செட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அசசரிஸ் ஃபுல்லாக ஜாக்வார் கம்பெனி தாங்க, அன்பிராண்டு எதுவுமே உள்ளே வந்து சேர்க்கறது இல்லை. ப்ளம்பிங் பைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினோலக்ஸ் ஆர் ஆஷிர்வாத், என்ன அக்ரிமெண்ட்டில் கோட் பண்ணுறோமோ அதுதாங்க நம்ம வந்து செய்கிறோம். மிஸ்மேட்சாக எந்த வேலையும் செய்கிறது இல்லைங்க. இப்போ இந்த வீட்டுக்கு வந்து யூபிவிசி டோர்ஸ் போட்டிருக்கோங்க, பட் யூபிவிசி தான் போடுவோன்னு கிடையாது, உட்டன் டோர்ஸும் போடுவோம் டீ கூட்டில். இந்த வீட்டுக்கு கஸ்டமர் ப்ரிஃபர் பண்ணதை நம்ம வந்து போட்டிருக்கோம். சார்ஜஸ் எதுவும் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்க. யூபிவிசிக்கும் நான் அந்த சார்ஜஸ் தான் வாங்கினேன், உட்டன்ஸுக்கும் அந்த சார்ஜஸ் தான் வாங்கினேன். இப்போது போர்வதம் பிளாக் வச்சு வீடு கட்டுறது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனுடைய பட்ஜெட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடை கட்டியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஹாலு பில்டர்ஸ் அவங்க தான் பண்ணியிருக்காங்க, சென்னையில் பண்ணியிருக்காங்க. சென்னையில் பண்ணுறது அப்படின்னா என்ன சைஸ்லனாலும் அவங்க பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மற்ற ஊர்களில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் 1500 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா இருக்கணும், அப்படி இருந்தால் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் இதே ப்ரைஸுக்கு அவங்க பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கட்டணம் அப்படின்னா அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களுடைய காண்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் மொபைல் நம்பரோட. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.